பாட்டி வீட்டுக்கு சடனாக வந்தனால அப்படியே சில பேத்துக்கு ஷாக்காக இருக்குது. ஒரு பக்கம் முத்து மீனா குறை குசி தான் அப்படியே வீடே களை கட்டி போயிருக்கு. ஒரு பக்கம் விஜயக்கு அப்படியே பார்த்திங்கன்னா பயத்துலேயே தெரிஞ்சிட்ருக்காங்க. முத்து மீனாக்கு முதல் கல்யாணம்னால ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி ஏற்பாடு செஞ்சுறாங்க. தெரிஞ்சவங்கலாம் கூப்பிட்டு கேக்கெலாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே சுஜியோட அம்மா வராங்க, அவங்களோட பணக்கார திமிரையும் கூடவே காட்டுறாங்க. மீனாக்காக கிஃப்டாக வந்து தங்க வலையெல்லாம் வந்து கொண்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு விஜயா நம்ம மீனாவோட குடும்பத்தை மட்டந்தட்டி இதெல்லாம் புதுசாக எப்போவுமே அதெல்லாம் அவங்க வேலை இந்த மாதிரி அப்படியே சுஜியோட அம்மாவை புகழ்ந்து பேசுகிறாங்க. யாரோ ஒருத்தர் பொண்ணுக்காக இப்படி செய்கிறீங்களே சம்மந்தி, இருந்தால் உங்களை மாதிரி தான் இருக்கணும். ஆனால் ஒரு சில பேர் சொந்த பொண்ணுக்கு எதுவுமே செய்யாமல் வெறுங்கையை ஆட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் மீனாவோட அம்மா அதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா முத்துக்குமே செம்ம கோவம் வருது. அதை கேட்டு மீனா என்ன சும்மாவாங்க இருப்பாங்க, மீனா ஒரு தரமான சம்பவமே பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஸ்ருதியோட அம்மாவும் விஜயாவும் அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. வாங்கிட்டு வந்த வலையில் மீனா ஸ்ருதியோட கையிலே போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஸ்ருதியோட அம்மா மூக்குடைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. வாய் அடைச்சு நம்ம விஜயாவும் இருக்காங்க. மகனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் மீனாவை வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிட்டி ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்றதுக்காக சத்யா போயிருக்காங்க. வந்தது வராதமாக முத்து மீனாவை தான் அந்த சிட்டி விசாரிக்கிறாங்க. அப்போ தான் நடந்த எல்லா விஷயத்துமே வந்து சத்யா சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் அக்கா மாமாவுக்கு கல்யாணம் சொல்லும்போது நீ என்ன இங்கே வந்திருக்க, அங்கே போவேனாமா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சுடுறாங்க. இந்த சிட்டி முத்து மீனா சந்தோஷமான நாளை கெடுக்குன்னு சொல்லிட்டு சிட்டியை ஒரு பக்கம் பிளான் பண்ணி இங்கே அனுப்பிச்சி விட்டுருக்காரு. பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்கிறாங்க, இவன் போனால் தான் இங்கே எப்படினாலும் பிரச்சனை வரும், முத்துக்கு இவன் வர்றது சுத்தமாக பிடிக்காது, கண்டிப்பாக பிரச்சனை வரும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தையும் அங்கே போனதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுவார், பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒரு எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.